கொஞ்ச வருஷம் முன்னாடி எனக்கு வந்து ஆண்டவர் எனக்கு ரிவீல் பண்ண ஒரு விஷயம்னு சொல்லலாம், நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். நிறைய பேர் கூட தெரிஞ்சவங்க கூடலாம் நான் இது ஷேரும் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேரும் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த. என்னென்னா, இப்போ நம்ம உலகத்துலேயே நம்மளை வந்து ரொம்ப நம்ம மேலே அன்பாக இருக்கிறது, நோ மேட்ரு வாட், நம்ம என்ன எப்படி ஒரு ஆளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஆளாக இருந்தாலும், யார் வெறுத்தாலும், நம்மளை வந்து வெறுக்காத ஒரு ஜீவனாக நம்மளோட அம்மா அப்படின்றது வந்து இங்கே எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். அம்மா வந்து நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருப்பாங்க, எல்லா சூழ்நிலையிலையும் அன்பாக இருப்பாங்க அப்படின்றது. ஸோ நமக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து அம்மானு சின்ன வயசுலேருந்தே நம்ம நினைப்போம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா அவரோட வேதத்தில், ஸோ ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் ஒரு கனெக்ஷன் எப்போ வருதுன்னா, ஒரு ஒரு தொடர்பு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா, அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ள ஒரு ஒரு குழந்தையாக உருவாகும் போது தான் அவங்க வந்து தே கெட் டு நோ ஈச் அதர் அண்ட் தெர் இஸ் அ கனெக்ஷன் தட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இல்லையா. ஸோ ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னைக்கு வந்து அம்மாவோட வயிற்றில் நான் ஃபார்ம் ஆனனோ அதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன தெரியும், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் அப்படின்றாரு. அப்போ அவருக்கும் நமக்கும் ஆன தொடர்பு எப்போனா அதுக்கும் முன்னாடி இருந்தே இருக்கு. அப்புறம் சொல்கிறாரு, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம், எங்கள் அம்மா என்னை மறப்பாங்களான்னா கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. அப்போ அவங்களே மறந்தா கூட அவர் என்ன மறக்க மாட்டார், அது எவ்வளோ பெரிய அஷூரன்ஸில், எவ்வளோ பெரிய ஒரு கேரண்டியில் அவர் கொடுக்குறாரு, உங்கள் அம்மாவே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை இல்லை, மோர் தென் அ மதர்ஸ் லவ், ரொம்ப பெரிய பியூரஸ்ட் அன்கண்டிஷ்னல் லவ் வந்து ஜென்யூன் லவ், அது வந்து இட்ஸ் காட்ஸ் லவ். அகாபேன்னு ஒரு ஒரு டேர்ம் இருக்குல்ல, டிவைன் லவ் அப்படின்னு, அது வந்து ஐ திங்க் தட்ஸ் ஒன்லி ஃப்ரம் காட். அது நம்ம வந்து யார்கிட்ட இருந்துமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. கான்ஸ்டன்ட் லவ், ஹீஸ் கான்ஸ்டன்ட், ஹி லவ்ஸ் மீ.